ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பேஷ் மம்மி சேனல். எங்கடா கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் போகிறோம். தம்பியும் கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கே போகிறோன்னா வந்து போகலாமா வேணாமா அப்படிலாம் யோசித்து ஒரு வழியாக சரி நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எங்கே வந்திருக்கோன்னா. பாருங்கள், தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன படம் பார்க்குறோம், என்ன நடந்தது, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டோம். வந்தவொடனே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் தம்பி. ஸோ வந்து தீபேஷ் அப்பா வந்து டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணலாம். நான் நின்று வீடியோ எடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ளே அவனோட வேலையை பாருங்கள். வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். எங்களுக்கு என்னென்ன ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்பானான்றதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. சரின்னு டிக்கெட் எடுத்தாச்சு. சூர்யா படம் பார்க்கலாமா அஜித் படம் பார்க்கலாமான்னு யோசிச்சு இருக்கும்போது அவங்க டேடி வந்து அஜித் ஃபேன். ஸோ வந்து அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து உள்ளே போயாச்சு. உள்ளே போய் அவன் என்னென்ன பண்ணுறான்றதை நீங்களே பாருங்கள். பார்க்க சொல்லு தீபஷ், எங்கே போகிறோம், எங்கே போகிறோம், எங்கே போகிற சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சினிமாக்கு வந்திருக்கோம். அது தீபஷ் பார்த்து விடுவானா தெரியல. வந்தால் வலிமைக்கு தான் வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்கிறோம். அதுவும் இவனோட இருக்கோம். எங்கேயும் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. தம்பி கொஞ்சம் சைலண்டா ஆயிட்டான். கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். எப்படி இது வந்து அவனோட தூங்குற டைம், தூங்கினா நம்பிதான் உட்காந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தம்பி தூங்க ஆரம்பிச்சிட்டா அதோட ஃப்ரீயாக இருக்கலாம், டிவி சாரி மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடியாக மூவி பார்த்துட்டே இருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி தூங்கியிருப்பான் கண்டிப்பாக. அப்படியே வந்து இன்டர்வல் வந்தாச்சு. இன்டர்வல் வந்தோடனே லைட்லாம் ஆன் பண்ணி கொஞ்சம் எல்லோரும் நடக்கும் போது அவன் வந்து எழுந்துட்டான். எழுந்துட்டு நான் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் அவரே மூவி ரிவ்யூலாம் சொல்லியிருப்பார் பாருங்கள். ஹாய், எங்க வந்திருக்கோம்? பீச்சா? இது பீச்சுக்கு வந்திருக்கோம். வீடியோ பார்க்க வந்திருக்கோம்மா. சரி, ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா சொல்லு. வீடியோ வேணாம பார்க்க வந்துக்கிறோம், வீடியோ பார்க்க வந்துக்கிறோம். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? சரி ஓகேடா. வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, கை வச்சுக்கிறீங்களா? ஓகே, நல்லா தூங்கி எழுந்துச்சிங்களா இல்லைங்களாங்க? ஓகேங்க. பால் எல்லாம் எடுத்துட்டு வரலையே? பால் யாரா எடுத்துட்டு வருவாங்களா? அவனை கூட்டு போங்க. அப்புறம் ஒன்றும் சொல்ல நினச்சேன், பெருசாக க்ரௌடு இல்லை. அப்படியே மூவி முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தம்பி தூங்கவே இல்லை, ஃபுல்லாகவே ஆக்டிவாக பார்த்துட்டே தான் இருந்தான். நாங்கள் மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போய் தம்பி என்னென்ன பண்ணான்னு சொல்கிறோம். நல்லா வந்தான், தூங்கினா கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ பார்க்குறோன்னு அவனே சொன்னான். வீடு அப்புறம் உங்ககிட்ட இது வீட்டுக்கு வந்து என்னென்னா நாங்கள் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னான். நான் அவன் என்னென்ன பண்ணால் நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கோம் பாருங்கள். நாங்கள் மூவி போயிட்டு வந்துட்டோம், வந்தாச்சு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். சரி, குழந்தைய கூட்டு போகலாமா வேணாமான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட்டு போகலாம் தாராளமாக. தம்பிக்கு நெக்ஸ்ட் மந்தோட 2 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் பிரெக்னெண்ட்டாக இருக்கும் போது போனது, அப்பயும் ரொம்பலாம் போகல, ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ் போனோம். இப்போ தான் 2 இயர்ஸ், கொரோனா அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ படம் வந்து நல்லா பண்ண தொலை பண்ணோம்னு நினச்சோம், தொலைலாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் போனோடனே உனக்கு ஒரு மாதிரி சவுண்ட் அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டான், தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டான். அப்புறம் ஓகே நார்மல் ஆகிட்டான்.
அப்புறம் அவனும் கொஞ்ச நேரம் படம் பார்த்தான், கொஞ்சம் டைம்ஸ் பார்த்தான், கொஞ்ச நேரம் விளையாடினான், படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், தீபேஷ் ரொம்பவே சமத்து பிள்ளையாக வந்து நல்ல பிள்ளையாக இருந்தான். எங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான், எந்த தொல்லை பண்ணல, நல்ல பிள்ளையாக வந்து கூட்டி போய் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. தீபேஷ் எங்க போயிட்டு வந்தோம்? எங்க போயிட்டு வந்தோம் வா, மம்மு வாங்கிட்டு வரப்போ. பாய் தீபேஷ், பாய் சொல்லுங்க.